காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க போகும் பாடத்தின் தலைப்பு கோடை விடுமுறை. பாடம் 4, மூன்றாம் வகுப்பு. மாணவர்களே, விடுமுறை உங்களுக்கு பிடிக்குமா? விடுமுறையில் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள்? உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவீங்களா? சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போவீங்க. ஒரு ஆண்டு நிறைவடைந்தவுடன் மே மாதத்தில் விடப்படும் விடுமுறைக்கு பெயர் தான் கோடை விடுமுறை. கோடையில் எப்படி இருக்கும்? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்? பருத்தியிலான காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். கோடை காலத்தில் நம்ம என்ன ஆடைகளை உடுத்தணும்? பருத்தியிலான ஆடைகளை தான் உடுத்தணும். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். விடுமுறை நாட்களில் நம்மளுடைய உறவினர் வீட்டுக்கெலாம் நம்ம போவோம். நாம் இப்பொழுது கோடை விடுமுறை பாடத்தை பார்க்கலாமா? சென்ற ஆண்டு கோடை விடுமுறையின் போது நான் என் சொந்த ஊருக்கு சென்றேன். என் தாத்தாவும் பாட்டியும் உறவினர் சிலரும் அங்கு வாழ்கின்றனர். அவர்கள் என்னை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு சிறுவன் இருக்கான், அவன் அவனுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறான். அங்கே போன உடனே அவனுடைய உறவினர்களும் அவனை பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது ஓர் அழகிய சிற்றூர். ஊருக்கு மேற்கே மலை இருக்கிறது. அதை சூழ்ந்து மரம், செடி, கொடி, அடர்ந்த காடு போன்ற சோலை இருக்கிறது. அந்த மலையிலிருந்து சோலை வழியாக ஓடும் ஓடை ஒன்று இருக்கிறது. நான் சென்றபோது கோடை காலமாக இருந்தது. ஆதலால் ஓடையில் நீர்ப்பெருக்கு இல்லை. ஊரை சுற்றிலும் வயல்கள் நிறைந்திருந்தன. ஒரு சில வயல்களில் மட்டும் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு நெற்பயிர்கள் பசுமையாக காட்சி தந்தன. மற்ற வயல்கள் வறட்சியை வெளிப்படுத்தின. மழை பெய்யாததால் ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அந்த சிறுவன் என்ன சொல்கிறான்னா, அந்த அவங்க தாத்தா பாட்டி இருந்த ஊருக்கு போயிட்டு அவன் அந்த ஊரை பற்றி சொல்கிறான். அது ஒரு அழகிய சீற்றூர். அந்த ஊரில் மேற்கில் மலை ஒன்று இருக்குது. அந்த மலையை சுற்றி செடி கொடியெலாம் அதிகமாக இருக்கிற ஒரு அடர்ந்த காடும் இருக்குது. அந்த வழியும் ஒரு சோலை இருக்குது. அந்த மலையிலேருந்து சோலை வழியாக ஒரு ஓடுற ஒரு ஓடையும் இருக்குது. அது கோடை காலமாக இருந்தனால அந்த ஓடையில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறான். ஒரு சில வயல்களில் கரும்பு நெல் பயிரிட்டுருக்காங்க. மற்ற இடத்துலலாம் மழை இல்லாததுனால வயல் வந்து அப்படி வறட்சியோடு காணப்பட்டிருக்கு. மக்கள் மழை இல்லாததுனால மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்கிறான். சூரியன் வெப்பமான கதிர்களை பரப்பி கொண்டு மேற்கு திசையில் சாய தொடங்கியது. மாலை பொழுது வந்தது. பறவைகள் ஒளி எழுப்பி கொண்டு தத்தம் கூடுகளுக்கு திரும்பின. மேய்ச்சலுக்கு சென்றிருந்த கால்நடைகள் வீடு திரும்பின. மாடுகளின் கழுத்தில் கட்டியிருந்த மணிகள் ஒளி எழுப்பின. கன்றுகள் தாயின் வருகை அறிந்து மகிழ்ச்சியால் கத்தின. திடீரென்று வானில் கருமேகம் திறந்தது. ஊரே இருளில் மூழ்கியது போல் ஆனது. சிறிது நேரத்தில் மின்னல் மின்னியது, இடி இடித்தது. மாலை பொழுதில் சூரியன் வந்து மேற்கு திசையில் சாய தொடங்கியது. மாலை பொழுது வந்தனால பறவைகள்லாம் அவங்களுடைய கூடுகளுக்கு போகிறாங்க. மேய்ச்சலுக்கு போயிருந்த கால்நடைகளும் வீட்டுக்கு வந்துடுது. மாடுகளில் கழுத்தில் கட்டியிருக்க அந்த மணியுடைய சத்தம் கேட்டவுடனே கன்றுகள்லாம் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அறிஞ்சு கத்துறாங்க, சந்தோஷத்தில் இருக்காங்க. திடீர்னு வந்து கருமேகங்கள்லாம் வருது. கருமேகம் வந்த உடனே இருட்டாக ஆயிடுது. ஊரே இருளில் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மின்னல் மின்ன ஆரம்பிச்சிடுது. இடி இடிக்குது. தொலைவில் மழை பெய்வதன் அறிகுறியாக ஈரக்காற்று வீசியது. புதுமையான மனம் பரவியது. எல்லோரும் மண்மனம் வீசுகிறது, மழை பெய்யும் என்று பேசிக்கொண்டனர். சிறிது நேரத்தில் கனமழை பெய்ய தொடங்கியது. இரவு நெடுநேரம் மழை பெய்தது. கொஞ்ச நேரத்தில் இடி இடித்ததுக்கப்புறம் ஈரமான காற்று, அப்படியே மழை வருதுன்னா ஒரு ஈரக்காற்று ஜில்லுன்னு காத்தடிக்கும்ல, அந்த மாதிரி ஈரக்காற்று வீசுது. அப்போ மண் வாசனை வரதை பார்த்து அங்கே இருந்த மக்கள்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. உடனே நைட்டு உடனே இரவு பொழுதில் கனமழை அதிகமாக பெய்ய தொடங்கியது. இரவு நெடுநேரம் ரொம்ப நேரம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது. மறுநாள் பொழுது விடிந்தது. ஊர் தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய அடையாளம் தெரிந்தது. தெருவில் வெள்ளம் குறைந்து நீர் மெதுவாக உயர்ந்தது. ஊர் சிறுவர்கள் காகித கப்பல் செய்து மிதக்க விட்டனர். நானும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடினேன்.
வானம் காலையில் பளிச்சென்று இருந்தது. மழை பெய்ததால் தரையில் புல் பசுமை காட்டியது. பறவைகளும் விலங்குகளும் மகிழ்ச்சி ஒளி எழுப்பி இடம்பெயர்ந்தன. மழை கழுவிவிட்டது போல் இருந்தது. காடும் சோலையும் பசுமையாக காட்சியளித்தன. ஊரே குளிர்ச்சியாக இருந்தது. கண்ணால் காணவும் மனதால் உணரவும் முடிந்த மகிழ்ச்சியை சொற்களால் விளக்க முடியாது. மழை இரவு முழுக்க பெய்தது. காலையில் வீழ்ச்சி பார்த்தா தெருக்கள்லாம் மழை பெஞ்சு விட்டால் தெரு ஓரத்துலாம் தண்ணி நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இருக்கான். அந்த தண்ணியில் சிறுவர்கள்லாம் காகித கப்பல் செஞ்சு மிதக்க விடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த சிறுவனும் விளையாடுனான். மழை பெஞ்சு விட்டவளுக்கப்புறம் பசுமையாக இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தா. புல் செடியெலாம் நல்லா பசுமையாக வளர ஆரம்பிக்குது. பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஊரே வந்து மழை பெஞ்சு விட்டவொடனே குளிர்ச்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். காற்றாற்று வெள்ளம் பெருகி ஏரி நிறைந்தது. ஊர் நடுவில் இருந்த குளம் தெளிந்த நீரால் நிறைந்திருந்தது. நீர்நிலைகளில் தவளைகள் ஒளி எழுப்பின. நேற்று இல்லாத தவளைகள் இன்று எப்படி வந்தனவோ தெரியவில்லை. ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உழவு தொழிலை விரைந்து தொடங்க திட்டமிட்டனர். பயிர் செழித்து வளரும், விளைச்சல் பெருகும் என பேசிக்கொண்டனர். கோடை வெப்பத்தின் துன்பத்தையும் கோடை மழையின் இன்பத்தையும் இம்முறை என்னால் உணர முடிந்தது. மழை பெஞ்சினால அங்கேருந்து காட்டாறில் வெள்ளம் பெருகி ஏர் ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. ஊர் நடுவில் இருந்த குளமும் ஃபுல்லாக மழை பெஞ்சினால் அந்த தண்ணியால் நிரம்பிடுச்சு. அந்த மழை தண்ணி வந்தனால அந்த நீர்நிலைகளில் தவளைகளுடைய சத்தம் கேட்குது. நேற்று இல்லாத தவளை இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சதுனால ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மழை பெஞ்சு விட்டதுனால உழவு தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாம், ஏன்னா இப்போ ஆரம்பித்தாக்கா பயிர்கள்லாம் நல்லா செழித்து வளரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே அந்த சிறுவன் என்ன சொல்கிறான்னா, கோடையில் வர வெப்பத்தின் துன்பத்தையும் கோடை மழைத்தின் இன்பத்தையும் இம்முறை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு சொல்கிறான். கோடையில் வர வெப்பத்தினால் துன்பம் அடைஞ்சி அந்த டைமில் மழை பெஞ்சதுன்னா வர இன்பத்தையும் என்னால் இந்த விடுமுறையில் உணர முடிந்ததுன்னு சொல்லி முடிக்கிறான். நன்றி மாணவர்களே.